ஹே கிங்ஸ், வெல்கம் பேக் டு இந்த விட. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பெஸ்ட்டான கன் காம்பினேஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் இந்த வீடியோவில் எதை பற்றி கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் கன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னு. ஸோ இந்த மூணு கன்னுத்தையும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கன்னுக்கு என்னென்ன பவர் இருக்குது, என்னென்ன டேமேஜ் கொடுக்கும், என்னென்ன ரேஞ்சு, அப்புறம் என்னென்ன மூமெண்ட் ஸ்பீட்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு போனால் அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏஆர் கன்லேருந்து வருவோம். ஸோ இந்த ஏஆர் கன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு கன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் கமெண்ட்டில் வந்து கதறக்கூடாது, ஏன் ப்ரோ இந்த கன்று எடுத்துகிட்டு வரலையா ப்ரோ, இது நல்ல கன்னாச்சு ப்ரோ அப்படின்னு கதறக்கூடாது. எனக்கு பிடிச்ச பவர்ஃபுல்லான கன்னை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஏகேவோட பவரோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரேட் ஆஃப் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 56% இருக்குது. அப்புறம் வந்துட்டு டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 61. அப்புறம் இந்த ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 72. அப்புறம் இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா 62 வரைக்கும் தருது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏகேவோட பவர், நல்லா முரட்டு பவர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் பியர் ரேங்க்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வெயிட் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது என்ன கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசா தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரோசாவோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 58, ஏகேவோட 2% ஜாஸ்தி. அப்புறம் டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஏகேவோட டேமேஜும் இது ஒன்று தான், 61 தான். அடுத்தது இந்த ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 77 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அடுத்தது இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்துட்டு 63 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ ஏகேவோட பவர்ஃபுல்லான கன்று தான், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகே தான் பிடிக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா M14 தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த M14 பவர் வந்துட்டு வேறு லெவலான பவர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கன்று வந்துட்டு பிஆர் ரேங்கில் கிடச்சிச்சுன்னா வித் அந்த அட்டாச்மெண்ட்டோட கிடச்சிச்சின்னா வெயிட்டு காட்டலாம், ஏன் போயாவே அடிக்கலாம் ஈஸியாக, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கன்று. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 43. அப்புறம் டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75, ரெண்டு கன்னத்தை விட அதிகம். அப்புறம் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்னத்தை விட அதிகம் தான், 83 இருக்குது. அடுத்தது இந்த மூமெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 74 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வேறு லெவலான கன்று தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த M14 பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வெயிட் காட்டலாம். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது ஃபோர்த்தாக என்ன கன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஸ்கேரோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 61 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்துட்டு 54 தான் கொடுக்கும். அடுத்தது இந்த ரேஞ்ச் வந்துட்டு 68 தான் தரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, அப்புறம் அந்த மூமெண்ட் ஸ்பீடுங்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா 74 தருது ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கன் தான். ஓகேங்களா, அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது, ஒரு நல்ல மீடியமான ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஓகே ரைட். அடுத்தது ஃபிஃப்த்து கன் என்னது என்னது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஹாக் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஹாகோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ட பயிர் வந்துட்டு 61 தருது. அப்புறம் டேமேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 56 தருது. அடுத்தது இந்த ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 58 தான் தருது. அடுத்தது மூமெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மிச்சமாகவே தருது, 84 தருது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் பார்த்தீங்கன்னா 5 ஏஆர் கன்னு, நல்ல கன்று தான். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு எஸ்எம்ஜியை பார்த்துருவோம். ஸோ எஸ்எம்ஜியில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், MP40 தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த MP40 பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 83, டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 48. அடுத்தது ரேஞ்ச் என்னது பார்த்தீங்கன்னா 22. அடுத்தது மூமெண்ட் ஸ்பீடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88. ஸோ இந்த கன்னை வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சுக்கு பயன்படுத்துங்க. ஓகேங்களா, நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போயிடுங்க. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎம்பி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ யூஎம்பியோட ரேட் ஆஃப் ஃபயர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. அடுத்தது டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அடுத்தது வந்துட்டு ரேஞ்ச் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 91 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, ஃபிட்டான பவர் தான். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. இதையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ரைட். அடுத்தது தேர்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்துட்டு நானே யூஸ் பண்ணல, அப்புறம் தான் ஒரு டைம் வேறு எந்த கன்றுமே கிடைக்கல, இந்த ஒரு கன்று மட்டும் தான் கிடச்சிச்சு. யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ அந்த கன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசோன் தான் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கன் தான். ஓகேங்களா, ஸோ இதோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 75 இருக்குது, டேமேஜ் வந்துட்டு 54 இருக்குது. அடுத்தது ரேஞ்ச் வந்துட்டு 20 தான். அடுத்தது மூமெண்ட் ஸ்பீடு வந்துட்டு 91 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, நல்லா பவர் கொண்ட கன்று தான் ஃப்ரெண்ட்ஸு, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், வெயிட் அடிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் கேட்டகிரியில் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ எஸ்ஜி கன்ல என்ன அது ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் M1887 தான். ஸோ அவனோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அவர் வந்துட்டு 40 இருக்கு, அடுத்தது டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 இருக்கு, அட்டே அப்பாத்தா. அடுத்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் தரும், அடுத்தது மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 79 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு நல்ல பவர் உள்ள கன்று தான், ஓகேங்களா, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்த ஷார்ட் கன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1014 தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கண்ணை வந்துட்டு மேக்ஸிமம் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடிக்குமே, ஓகேங்களா. ஸோ அதோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அஃபயர் வந்துட்டு 39 தருது, அடுத்தது டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 94 தருது, அடுத்தது ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 தான் தருது, மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60 தான் தருது, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 கன்ஸு. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் காம்பினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஏஆர் கன்னாக இருக்கணும், செகண்ட் கன் வந்துட்டு ஒன்று எஸ்எம்ஜி அப்படி இல்லைனா ஷார்ட் கன் ஃப்ரெண்ட்ஸு, அப்படி தான் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ரேஞ்சில் இருக்கிற எனிமி அடித்தா எப்படி அவ்வளோவோ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே எஸ்எம்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ரேஞ்சில் இருக்கிற எனிமி அடிச்சிங்கன்னா 4-5 தான் போகும் டேமேஜ், அதனால் ஈஸியாக அவங்கள புரட்டி எடுத்துடுவான் கிட்ட வந்து. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே ஏஆர் கன்னும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா ரெண்டுத்தையுமே ஏஆர் கன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா திடீர்னு எனிமி வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஏஆர் கன் எடுத்துகிட்டு டொப்பு டொப்புன்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் வந்துட்டு எனிமி வந்துட்டு ஷார்ட் கனில் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தான், ஓகேங்களா. ஸோ காம்பினேஷனுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கன் ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி ஆர் ஷார்ட் கன், இந்த மாதிரி தான் காம்பினேஷன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா. அப்புறம் இன்னும் நிறைய கன் இருக்குது சொல்வோமா, சரி ஓகே ரெண்டு கன் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் M10 பதிலாக நீங்கள் ஷார்ட் கனில் புதுசாக ஒரு கன் வந்து ஹைட்ரோஜன், அதோட பவர் வந்துட்டு M10 நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 53 இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்துட்டு 93 தருது ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தது ரேஞ்ச் வந்துட்டு 12 இருக்குது, அடுத்தது மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்துட்டு 31 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது எஸ்எம்ஜிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் இருக்குது, நான் சொல்லலை, முக்கியமான இம்பார்ட்டன்ஸான கன்று மட்டும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி தான் நீங்கள் காம்பினேஷன் எடுத்துகிட்டு போனோம். ப்ரோ புரிஞ்சதா ப்ரோ, இந்த வீடியோ வந்துட்டு சும்மா ரஃபாக தான் இருக்கும், என்னென்ன கன்னுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிறது மட்டும் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ யாரும் டீட்டெயில்டாக இல்லை ப்ரோ அப்படின்னு கோச்சிக்காதீங்க, டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுறேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் அப் பண்ணிடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடிக்கடி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி ஆரம்பிச்சு, ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து மஜா பண்ணி விட்டுருக்கான், ஓகேங்களா. ஓகே பாய்ஸ், யூ டாட்டா, பீஸ் அண்ட் லவ், பை பை.